மனித மூளையை புரிந்து கொள்வது மிகவும் கடினமான வழியாகும். நம் மூளை நம் வாழ்க்கையை கட்டமைக்கும் ஒரு வழிகாட்டி மற்றும் ஆலோசகர். அதை சிறப்பாக பயிற்றுவித்தால் மட்டுமே வாழ்க்கையில் மிகப்பெரிய இலக்குகளை நாம் அடைய முடியும். எனவே இந்த பதிவில் கடினமான விஷயங்களை செய்ய மூளையை எப்படி பயிற்றுவிக்கலாம் என்று பார்க்கலாம். முதல் முறை, சலாமி ஸ்லைஸ் முறை. ஒரு மிகப்பெரிய வேலையை ஒரேடியாக நீங்கள் முடிக்க வேண்டும் என்று கூறினால் மூளை அதை பற்றி சிந்தித்து பார்த்தே ஒன்றும் செய்யாமல் முடிந்தது. எனவே எவ்வளவு பெரிய வேலையாக இருந்தாலும் அதை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து கொள்வது நல்லது. உதாரணத்துக்கு, உங்களிடம் மிகப்பெரிய பீஸாவை கொண்டு வந்து வைத்தால் நீங்கள் எப்படி சாப்பிடுவீர்கள்? சிறு சிறு துண்டுகளாக எடுத்து தானே? அப்படித்தான். எவ்வளவு பெரிய வேலையாக இருந்தாலும் அதை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து நாம் செய்வது மூலமாக மூளைக்கு கடினத்தை கொடுக்காமல் அந்த வேலையை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். அதற்கு பெயர் தான் சலாமி ஸ்லைஸ் முறை. இரண்டாவது முறை, 2 நிமிட விதி. மூளையை சிறப்பாக பயிற்றுவிக்கும் மற்றொரு முறை என்னவென்றால் அது 2 நிமிட விதி தான். ஏனெனில் ஒரு வேலையை உங்களால் 2 நிமிடங்களுக்குள் செய்து முடிக்கும் என்றால் அந்த வேலையை உடனடியாக செய்து முடிப்பது நல்லது. அல்லது ஒரு வேலையை 2 நிமிடத்தை கடந்து போகும் என்றால் அந்த வேலையின் முதல் 2 நிமிட பகுதியை உடனடியாக செய்ய முயற்சிக்க வேண்டும். அப்படி செய்யும்போது அந்த வேலையின் ஒரு தொடக்கம் ஏற்பட்டு விட்டதால் அதே உந்துதலில் முழுமையாக அந்த வேலையை செய்து முடிக்கலாம். அது 2 நிமிட விதி. மூன்றாவது விதி, பொமடோரா முறை. இந்த முறையில் ஒரு குறிப்பிட்ட கால நேரத்திற்கு எவ்வித இடையூறும் இல்லாமல் ஒரு வேலையை செய்ய வேண்டும். பின்னர் சிறிது நேரம் ஓய்வு எடுத்து கொள்ள வேண்டும். ஓய்வு நேரம் முடிந்ததும் அந்த வேலையை முதலில் செய்தது போலவே எவ்வித இடையூறும் இல்லாமல் செய்துவிட்டு மீண்டும் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஓய்வு எடுத்து கொள்ள வேண்டும். இப்படி செய்யும்போது நம்முடைய மூளை அந்த வேலையை கடினமாக இருப்பது போல் உணராது. இறுதி வரை எந்தவித இடையூறுமின்றி அந்த வேலையை செய்து முடிக்கலாம். எந்த வேலையாக இருந்தாலும் இந்த 3 முறைகளை பின்பற்றி செய்து பாருங்கள். நிச்சயமாக அது உங்களுக்கு கடினமாக இருக்காது. இப்படி எவ்வளவு பெரிய கடினமான வேலையாக இருந்தாலும் மூளை சோர்வடையாமல் செய்ய இந்த 3 விதிகளை பயன்படுத்துங்கள்.